இன்றைய நித்திய வார்த்தை உபாகமம் 31:23 சொல்கிறது, நீ பலன் கொண்டு தினமானதா இரு. ஆம் என் அன்பு தேவப்பிள்ளையே, இந்த நாள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க பலன் கொண்டு தினமானதா இருங்க, தைரியமா இருங்க, என கர்த்தர் உன் பட்சத்துல இருக்கிறார். நீங்க அறியாத எட்டாவது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யப்படுற கர்த்தர் உங்களோடு பேசுகிற பலன் கொண்டு தினமானதா. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவன் இந்த நாள் முழுவதும் போக்கையும் வருகையும் உன் எல்லா தேவையும் கர்த்தர் சந்திக்க போறாரு. ஆம் என் அன்பு தேவப்பிள்ளையே, முதலாவது நம்ம வாழ்க்கையில் பலன் கொண்டு தினமானதாக இருக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், கிறிஸ்துவோடு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு நெருக்கம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பலன் கொண்டு தினமானதாக இருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து படகுல தான் வர்றாரு, சீஷர்கள் இருக்கிறாங்க, இயேசு கொஞ்சம் நேரம் இளைப்பாடுறார். அந்த சூழ்நிலையில் அநேக நெருக்கங்கள் வரும்பொழுது, அநேக பிரச்சனைகள் வரும்பொழுது, புயலும் காற்றும் ஏற்படும் பொழுது இவங்களுக்கு உயிருக்கு பயம் வருது. இவங்களாம் ஏன்ற உதவி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க, அன்றைக்கி மறிக்கிற தருவாயில் வரும்போது தேவனிடத்தில் முறையிடுறாங்க. அப்போ தேவன் சொல்கிற அற்ப விசுவாசிகளே, நான் எவ்வளோ நாள் தான் கூட இருப்பேன். என்னன்னா இயேசு கூட இருந்து கூட என்ன பண்ண முடியல, அவங்களால விசுவாசிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி சீஷர்களை காட்டிலும் நம்ம விசேஷமானவர்கள். ஏன்னா இன்றைக்கி இயேசுவை பார்க்கல, அவருடைய அற்புதங்களை லைவில் பார்க்கல, ஆனால் இருந்தாலும் அவர் விசுவாசிச்சுட்டு இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க பார்த்தீங்களா. நீங்கள் எதை கொண்டும் பயப்படாதீங்க, திட்டமானதாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. இன்றைக்கி பாருங்கள், காற்று போல புயலை போல காரியங்களை நீங்களே செய்ய போகிறீங்க, அதட்டுவீங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்.